హాయ్ ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు తమిళ్ ఫ్లోర్ జోన్ యూట్యూబ్ ఛానల్. నాన్ ఎస్కే నామ இன்னைக்கு இந்த வீடியோல க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட பேசிக் பார்க்கலான் இருக்கோம். அப்படி வந்து ஒரு 3 to 4 வீடியோஸ் எவ்வளோ வீடியோக்குள்ளே நம்ம கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, அதை பற்றி தான் பேசிக் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வர் கிளைண்ட் ஆர்கிடெக்ட், அதாவது எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய சர்வர் கிளைண்ட் ஆர்கிடெக்ட்னா என்ன, அப்புறம் நம்ம அந்த இதில் சர்வர் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர், அதாவது ஆன் ப்ரம் டேட்டா சென்டர் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் என்ன, ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம், அந்த அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்க்குறோம். தென் வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங், க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, அதோடைய நீட் அண்ட் அட்வான்டேஜ் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே போகலாமா. இப்போ சர்வர் கிளைண்ட் மாடல், சர்வர் கிளைண்ட் மாடல் அப்படின்றது தெரியுதவங்களுக்கு, அதாவது நம்ம இப்போ கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து கம்ப்யூட்டரில் இல்லாத ஒரு பொருளை நம்ம வந்துட்டு ஒரு ப்ரௌசர் மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். பார்த்துருப்பீங்க, இப்போ கூகுள் அப்படின்னு அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கூகுளோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த நம்மளுடைய லேப்டாப்லேயோ ஸ்மார்ட் ஃபோன்லையோ இல்லைனா டெஸ்க்டாப்லையோ இதில் பிசிலையோ இங்கே இல்லை, வேற ஒரு இடத்துல இருந்தால் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனையோ ஒரு டேட்டா வந்து காப்பி பண்ணுறதையோ இந்த மாதிரி வேறு நம்ம சிஸ்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை வேறு ஒரு இதுலேருந்து நீங்கள் எடுக்க வரும்போது அதுதான் சர்வர் கிளைண்ட், கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாங்க இது வந்து கிளைண்ட்டாக மாறிடும், அது வந்துட்டு சர்வராக மாறிடுது. இது எந்த எந்த இடத்துலேருந்து நீங்கள் டேட்டா ஃபிளச் பண்ணுறீங்களோ அது வந்து சர்வராக மாறிடுது அப்படின்னு பார்க்கணும். இது இந்த மாதிரி வந்து இது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இப்போ நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கு ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ரௌசரில் யூஸ் பண்ணி நம்ம தேடக்கூடிய எல்லா விதமான வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் கிளைண்ட்டாக இருக்கட்டும், கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேறொரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணிக்கிறாங்க, நம்மளுடைய லோக்கல் சிஸ்டத்தில் இல்லை சரிங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சென்ட்ரலில் ஒரு இடத்துல வந்துட்டு சர்வர் வச்சுட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் மல்டிபிள், இதுக்கு வந்து நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த இதில் ஸ்லைடில் பார்க்கும்போது தெரியும். இப்போ கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படின்றது இதுதான், நம்மளுடைய சோர்ஸ் வந்துட்டு அதை நம்ம தேவைப்படுற அந்த ரிக்வஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டா வந்துட்டு நம்மளுடைய ஓன் சர்வர் ஓன் சிஸ்டத்தில் இருக்கார், அது வேற ஒரு இடத்துல இருக்கும். இப்போ அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து சர்வர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பிசி லேப்டாப்புடைய காம்ப்ளிகேஷன் வச்சுருந்தா அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நம்மளை மாதிரி கிடையாது, நம்மளை மாதிரி 1000 ஆறு லேக்ஸ் கணக்கில் வந்துட்டு யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அதோடைய ஆர்கிடெக்ட், அதோடைய பெர்ஃபார்மன்ஸ், அதோடைய ப்ராசஸர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணால் பரவாயில்ல, ஒரு வேர்ல்டுலேருந்து எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்துட்டு சர்ச் பண்ணுவாங்க. அப்போ அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது அப்போ சர்வர் அப்படின்றது வந்து செப்பரேட்டாக நம்ம வந்துட்டு இது பண்ணோம், அதோடைய ஹார்ட்வேர் அதோடைய எல்லா ரேம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரேம் வந்துட்டு அதிகப்படியான ரேம். இப்போ நம்ம லோக்கலில் நம்மளுடைய நார்மலாக லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ஒரு 8 GB வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி அவங்க சர்வர் காம்பி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ பேர் ஹிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு சர்வர் வந்து என்ன உங்களுக்கு வந்துட்டு டவுன் ஆகிடும் சரிங்களா. அப்போ சர்வர் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆர்கிடெக்ட், அதாவது ஹார்ட்வேர் ஆர்கிடெக்டில் தான் அதை உருவாக்கினா தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. இப்போ ஐபிஎம் சர்வர் அந்த மாதிரி, ஹெச்பி பிளேட் சர்வர் வந்து ரேக் சர்வர் இந்த மாதிரி நிறைய சர்வர் வந்துட்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம சர்வர் கிளைண்ட் ஆர்கிடெக்ட் பார்த்த மாதிரி இந்த சர்வர் எல்லாம் வந்துட்டு ஆன் ப்ரோமில் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரம் டேட்டா சென்டர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான், உங்களுக்கு ஒரு பெரிய ரேக்கில் உங்களுக்கு வந்துட்டு உள்ள மல்டிபிள் பிளேட் சர்வர் அது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மாதிரி எல்லா விதமான சர்வரும் அதை கண்டிப்பாக பண்ணியிருக்கோம், சம் டிஸ்டர்ப் மாதிரியான சர்வர் மாதிரி பிளே டவர் சர்வர் அதெல்லாம் கூட வச்சுருக்கிறாங்க இந்த இடத்துல. அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் ஆன் ப்ரம் டேட்டா சென்டரில், நம்ம என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருக்காங்க. சர்வர்ஸ் இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும், அதாவது ஸ்டோரேஜஸ்ன்னு தனியாக ஒரு இடம் தனியாக ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க. அப்புறம் நெட்ஒர்க்லாம் அதை இது பண்ணியிருப்பாங்க, ஃபயர்வால் அதெல்லாம் கன்ஃபிக் பண்ணியிருப்பாங்க. தென் பேக்கப்பு, பேக்கப்புக்கும் தனியாக வச்சுருப்பாங்க, நேஸு சாஸ் இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஃபயர்வால்ஸு ரேக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரேக்கில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பவர் இது மாதிரி இது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு கூலிங் இருக்கும், எல்லாமே வந்து அதில் மெயின்டைன் இது பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு பவர் கூலிங்கும் இது அடிஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரம் டேட்டா சென்டர் அப்படின்றது இது தான். ஒன்று ஆன் ப்ரம் டேட்டா சென்டராக இருக்கும், இல்லைன்னா கோலொகேஷன், அதாவது இன்னொருத்தருடைய பிளேஸில் போயிட்டு உங்களுடைய சர்வர்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, பவர் அண்ட் கூலிங் மட்டும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க,
மற்ற உங்களுடைய ஹார்ட்வேர், உங்களுடைய சர்வரோட மெயின்டெனன்ஸ், சர்வர் வந்துட்டு இது பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணுவீங்க. அதுவும் கிட்டத்தட்ட உங்களுடைய டேட்டா சென்டர் தான், அங்கேயும் உங்களை தவிர வேறு யாராவது டேட்டா சென்டர் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதும் அது ஆன் ப்ரம் தான், அதுவும் கோ லொக்கேஷன் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் ஆன் டேட்டா சென்டர் அப்படின்றது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படி இதுக்கெல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு வந்துட்டு பர்சன்ஸ் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரேஜும் தனியாக வச்சுருப்பாரு, பேக்கப்பும் வச்சுருப்பாரு, ஃபயர்வால் கொடுத்துருப்பாரு, பெரிய பெரிய கம்பெனி கொடுத்துருக்கும், சர்வரில் வந்து லைனக்ஸ் சர்வர் கொடுத்துருப்பாரு, விண்டோஸ் சர்வர் கொடுத்துருப்பாரு. அப்போ இந்த மாதிரியான L1 L2 இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி தான் இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஸ்டார்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட இது வேணும், நிறைய டைம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் இருக்கட்டும், கூலிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது, அது ஏஎம்சி கொடுக்குறது, இந்த மாதிரி அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்கள வந்துட்டு கால் பண்ணி அதை சாப்பாடு வந்து சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நிறைய ஒத்துருப்போம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரம் டேட்டா சென்டர் அப்படின்னு. இதுதான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா? ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா சர்வர் கிளைண்ட் ஆர்க்கிடெக்ட், அந்த அதே பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த படம் தெரியல உங்களுக்கு மல்டிபிள் கிளைண்ட் இருக்கிறாங்க, மல்டிபிள் கிளைண்ட் இருக்கிறாங்க, ஒரு சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது ஆக்சஸ் பண்ணி அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, டூ டேர் ஆர்க்கிடெக்ட், அதாவது டேட்டா பேஸ் வந்து இன்னொரு இடத்துல வச்சுருக்காங்க, இன்னொரு சர்வரில் டேட்டா பேஸ்லேருந்து அந்த டேட்டா வரைக்கும் சேர்த்து சர்வர் வந்து என்ன பண்ணுது, எல்லா கிளைண்ட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது சரிங்களா? இந்த சுச்சுவேஷனில் இந்த கிளைண்ட்டோடைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சொல்கிறாங்க பாருங்க லோட் இன்க்ரீஸ். அதாவது மல்டிபிள் கிளைண்ட், ஒரு 1000 கிளைண்ட் அப்படின்றது திடீர்னு வந்து ஒரு 5000 கிளைண்டாக மாறிட்டாங்க அப்படின்னா இந்த சர்வர் வந்து என்ன ஆகும், அந்த சர்வர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகிடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணி ஆகணும், இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் சரிங்களா? அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, 2 சர்வர் போட்டுருவீங்க, அதெல்லாம் ஒரே டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து கொடுக்கும். எல்லா கிளைண்ட் இங்கே ஒரு ஒரு 5 கிளைண்ட் 3 கிளைண்ட் இங்கே போகிறான், 2 கிளைண்ட் இங்கே போகிற இந்த சர்வர் போகிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சரிங்களா? இதுதான் ரியல் டைமில் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் சரிங்களா? ஆனால் இதில் ஒரு இதில் தான் ஒரு டிராபேக் இருக்குது. இப்போ சாரி கம் டவுன் டு நார்மல் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா? கம் டவுன் டு நார்மல் அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு அந்த கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆனவங்க வந்து டவுன் ஆகிட்டாங்க, எனக்கு 5000 கிளைண்ட்லேருந்து திரும்ப ஒரு 1000 கிளைண்ட் வந்தாங்க அப்படின்னா அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சர்வரே போதும் அப்படின்ற சுச்சுவேஷனில் அது இன்னொரு சர்வர் உங்களுக்கு வந்து என்னாகும் யூஸ் இல்லாமல் தான் இருக்கும். அப்போ நீங்கள் திடீர்னு கிளைண்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்வர் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வந்து கிளைண்ட்டோட ரிக்வஸ்ட் திடீர்னு கம்மியாயிடுச்சு, பிஸ்னஸ் எப்படி சொல்கிறோம், பிஸ்னஸ் டவுன் ஆகணும் சரி இல்லை அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஆகும்போது என்ன ஆகும்னா சர்வரோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நார்மல் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வர் வந்து அன்யூஸ்டாக தான் நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சர்வர் சரிங்களா? இது வந்து நார்மல் நம்மளுடைய ஆன்ட்ரோம் டேட்டா சென்டர் ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர்லேயே ஒரு பெரிய ப்ராப்ளம் எலாக்சிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரியுது உங்களுக்கு, நம்ம வந்துட்டு இந்த ப்ரெடிக்டட் டிமாண்ட் அப்படின்றது இருக்குல்ல, ரெண்டு லைன் போட்டிருக்கிறாங்க, ஒன்று வந்து ஆக்சுவல் டிமாண்ட், இன்னொன்று ப்ரெடிக்டட் டிமாண்ட். நீங்கள் ப்ரெடிக்டட் டிமாண்டை முடிவு பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவல் டிமாண்டும் ப்ரெடிக்டட் டிமாண்டும் வேற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க, ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வேஸ்ட் ஆகும், சர்வர் வந்து வேஸ்ட் ஆகும் சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் சர்வர் இன்க்ரீஸ் பண்ணாமல் வச்சுட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் என்ன ஆவாங்க, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறாங்க பாருங்க, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? இதுதான் நம்ம ப்ரொடக்ட் டிமாண்டும் ஆக்சுவல் டிமாண்டும் உங்களுக்கு வந்து கிராஷ் ஆகும்போது அந்த ஸ்கேலிங் கான்செப்ட் வந்து ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெரிய இஷ்யூ ப்ராப்ளம் இருக்கும். அது தாண்டி நிறைய இருக்கு, கீழே இருக்கு உங்களுக்கு போட்டிருக்காங்க ஹை அப்ரண்ட் காஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்துட்டு அட்வான்டேஜ் அடுத்ததுல பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேலிங் தான், ஸ்கேலிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் தான் ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர் சரிங்களா? அதுதான் இந்த படத்தில் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க சரிங்களா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இது வந்து எப்படி அதோடைய டிசன்வெட்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக இருந்ததாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங். நத்திங் பட் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராப்ளம் தான், இப்போ நம்மளால் வந்துட்டு அதை ஸ்கேலிங் ஸ்கேலோட வந்து பண்ண முடியல அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் ஆகுது, இல்லை உங்களால் ஸ்கேலோட வந்து பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இதே க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு போகும்போது இன்னொரு க்ளவுட் ப்ரொவைடர் வந்து உங்களுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் சர்வர் வந்து வச்சுருப்பாரு, உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னா இது பண்ணிடலாம். அதுக்கு என்ன உதாரணம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டாக புரியும் பார்த்தீங்களா? நம்ம வந்துட்டு இப்போ
ஓலா மாதிரி எடுத்துக்கலாம் தெரியும். இப்போ கார், இப்போ ஆன்ட்ரம்ல நம்ம ஒரு கார் வாங்கி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா லிமிட்டெட் தான், ஒரு மூணு கார் வச்சிருக்கீங்கன்னா மூணு கார் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அதுவே க்ளோடு அப்படி இருந்தது லீஸ்டு கார்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பேஸ்விகோ மாடல் உபேர் மாதிரியான சேவைன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 500 கார் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் வேணா கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி 2 மணி நேரத்துக்கான 500 காருக்கான சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம். இது வந்து க்ளௌடில் சாத்தியம் சரிங்களா, அதுதான் இந்த கம்பேரிசன் சொல்கிறாங்க. ஆனால் ஆன் ரூமில் அப்படி சாத்தியம் பண்ணிட்டா கிடையாது, நீங்கள் மொத்த ரிசோர்ஸும் நீங்கள் பை பண்ணி 500 காரை பை பண்ணிவிட்டு 2 மணி நேரத்துக்காக நீங்கள் அவ்வளோ பெரிய காரை பை பண்ண அவசியம் கிடையாது இல்லையா. அதுதான் ஆன் ரூமில் இருக்கிற ஒரு பெரிய டிசன்டேஜ். அதை வந்து க்ளௌட் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை மாதிரி நீங்கள் வந்துட்டு வேணாம் அந்த 2 மணி நேரம் சொன்ன பிறகு வேறு யாருக்கு நீண்டு இருக்கோ அவங்களுக்கு வந்து அதை ப்ரொவைட் பண்ணிடுவார் சரிங்களா. இதுதான் க்ளோட். அப்போ மல்டிபிள் நம்ம எப்படி நீங்கள் காரில் ஏறி நீங்கள் 2 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டு காரில் இறங்கிடுவீங்க, அந்த கார் அதுக்கப்புறம் என்னது வேறு ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு சரிங்களா. இல்லை லீஸ் மாதிரி ஒரு மந்த் வச்சுக்கிறீங்க, திரும்ப ஒரு மந்த்துக்கு ஒரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வேற யார் இன்னொருத்தர் வந்து யூஸ் பண்ணுறாரு சரிங்களா. இதுதான் க்ளோட் கம்ப்யூட்டர் இந்த ஒரு பெரிய ரீசன். அப்போ அவங்ககிட்ட என்ன இருக்கும், அவங்ககிட்ட வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கார் வந்து அவங்ககிட்ட வந்து இருக்கும் சரிங்களா. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியும் உங்களுக்கு சரிங்களா. ஓகே, இப்போ என்னென்ன அட்வான்டேஜ் இப்போ பார்த்தோம், என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ் கண்டிப்பாக. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்களே செல்ஃபாக போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன் டிமாண்ட் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு எந்த மாதிரி குட்டி கார் வேணுமா பெரிய கார் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி என்ன மாதிரியான சர்வர் உங்களுக்கு வந்துட்டு டைப் வேணும், என்ன காம்ப்ளிகேஷன் வேணுமோ அந்த மாதிரி ஆன் டிமாண்ட் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இத்தனை ஜிபி இவ்வளோ ரேம் இவ்வளோ ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாதிரி ப்ராசர் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதான் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் சரிங்களா. தென் ப்ராட் நெட்ஒர்க் அதாவது ஹை அவைலபிலிட்டி, ஹை அவைலபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எங்கே இருந்து வேணால் வேர்ல்டில் இருந்து வேணால் நெட்ஒர்க் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது வந்து ஹை அவைலபிலிட்டி அசூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதோட ரிப்ளிகேஷனாக இருக்கட்டும் இல்லை ஹை அவைலபிலிட்டியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கலாம். ரெண்டு டேட்டா ரெண்டு லோட் பேலன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், அது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வந்துட்டு சான்சஸ் இருக்குது. தென் ரிசோர்ஸ் பூலிங், நம்ம ஏற்கனவே ஓலா அந்த உபேர் கார் சர்வீஸ் பார்த்த மாதிரி ரிசோர்ஸ் பூலிங் எப்போ எவ்வளோ சர்வர் வேணாலும் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது திடீர்னு ஒரு 1000 சர்வர் வேணா கூட நீங்கள் வந்து ரிசோர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் ஃபுல் பண்ணிக்கலாம். அதான் அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்துட்டு வச்சுருப்பாங்க சரிங்களா. அதான் ரிசோர்ஸ் பூலிங், எவ்வளோ வேணாலும் திடீர்னு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிசோர்ஸ் வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ராபிட் எலாசிசிட்டி, அதான் நம்ம ஏற்கனவே இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தது ராபிட் எலாசிசிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு எனக்கு வந்துட்டு நான் ஒரு மந்த் எண்ட் மட்டும் எனக்கு ஒரு 10 சர்வர் வேணும், மற்ற நாள் எனக்கு 2 சர்வர் இருந்தால் போதும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்போனாலும் ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட் சொல்லுவாங்க. ஸ்கேல் இன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்கேல் அவுட்னா டிகிரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதான் ராபிட் எலாசிட்டி, உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ், காஸ்ட் எஃபெக்டிவ் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய இது. இந்த அடுத்த ஸ்லைடு பதிவாக உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம்லையே ஆன் ஃபார்ம் டேட்டா சென்டரில் ஃபிசிக்கல் ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், கேபிளிங், பவர், கூலிங், நெட்ஒர்க், ரேக், சர்வர், ஸ்டோரேஜ், லேப், இது எல்லாம் நம்ம ஆன் ஃபார்ம் டேட்டா சென்டரில் இதோட பர்பஸ் என்ன, யாரெல்லாம் இந்த அட்மின்ல வேலை செய்வாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா. இது எல்லாத்துக்குமே ஆன் ரூம்ல நீங்க போறப்ப நீங்க முன்னாடியே வந்துட்டு அப்ரெண்டா காசு ரெடி பண்ணி இதெல்லாம் நீங்க பை பண்ணி ஆகணும் சரிங்களா. ஆனால் க்ளோட் கம்ப்யூட்டர் அதுக்கு டைம் எல்லாம் எடுக்கும், அப்போ க்ளோட் கம்ப்யூட்டர் நீங்க போகும்போது அந்த மாதிரி எந்த கிடையாது, எந்த நோ அப்ரெண்ட் அப்ரெண்டே கிடையாது, ஜீரோ அப்ரெண்ட். நீங்க ஒரு சர்வர் வேணும் அப்படின்னா நீங்க 1 ரூபா கூட பே பண்ண அவசியம் கிடையாது, பே எஸ்யூகோ மாடல்ல நீங்க 1 hour யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பே பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறது தான் க்ளோட் கம்ப்யூட்டர். அட்வான்டேஜில் பார்த்தது மாதிரி ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ், ப்ராட் நெட்ஒர்க் ஆக்சஸ் பார்த்தோம், ரிசோர்ஸ் பூலிங் இருக்குது, ரேபிட் எலாசிட்டி, காஸ்ட் எஃபெக்ட், காஸ்ட் எஃபெக்ட் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த ஸ்லைடில் வந்து போட்டுக்கிறாங்க. ஜீரோ நோ அப்ரண்ட் காஸ்ட், நோ அப்ரண்ட், 0 ரூபா கூட செலவழிக்க அவசியம் கிடையாது, நோ லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் கண்டிப்பாக கிடையாது. இப்போ இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் வந்துட்டு வாங்கினீங்கனாலே ஒரு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஒரு 3 to 4 to 5 இயர்ஸில் நீங்கள் திருப்பி ஹார்ட்வேர் ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி ஆகணும், இப்போ திரும்பவும் அந்த நேரத்துக்கு அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டும் கிடையாது, ஜீரோ அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் தாராளமாக நீங்கள் வந்து போகலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இல்லை தான் லாஸ்ட் ஸ்லைடு, இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னமும் ஆன் ஃபோன் நார்மல் க்ளோட் கம்ப்யூட்டிங் வந்து என்ன வித்தியாசம் பார்க்கலாம். டைம் டு இம்ப்ளிமெண்டேஷன் இதான் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் சர்வர் வந்து லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன் ஃபோனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சர்வர் வந்து நீங்கள் கோட்டு வாங்கி சர்வரை பை பண்ணி அதில் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி விர்ச்சுவலைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் மல்டிபிள் ஓஎஸ் உங்களுக்கு வேணும் அதை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு அப்படி எல்லாத்தையும் காம்பிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேக் டைம், கண்டிப்பாக ஒரு மினிமம் 1 hour ஆகும், 1 week ஆகும். அதுவே நீங்கள் நிறையா சர்வர் இருந்துச்சுன்னா சில மாதங்களே ஆகும், ஒரு நிறையா சர்வர் 100 சர்வர் 200 சர்வர் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மினிமம் ஒரு 3 to 6 months அது ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஆனால் க்ளவுடில் அப்படி கிடையாது, வித்தின் 30 மினிட்ஸ் டு 1 hour நீங்கள் எவ்வளோ சர்வர் வேணாலும் நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம்.
அதான் மெயின் அட்வான்டேஜ். ஸ்கேலபிலிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எப்ப வேணாலும் நம்ம ஸ்கேல்ஸ் நம்ம நீட்டை பொறுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ரியல் டைம்ல அது பண்ண முடியாது, அது பண்ணா காஸ்ட் வந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும், சரிங்களா? உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஆன்கோயிங் காஸ்ட், நம்ம ஏற்கனவே முந்தின ஸ்லைட்ல பார்த்த மாதிரி பேஎஸ்யூ மாடல்னு சொல்றோம். ஒரு ரூபாய் கூட நீங்க நோ ஃபண்ட் கொடுத்து எடுக்கோ இல்லையா, ஆனா ஆன் பண்ணுல கண்டிப்பா நீங்க எல்லாமே வந்து கண்டிப்பா நீங்க வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கணும், சரிங்களா? அடுத்து ரிலையபிலிட்டி, எஸ்எல்ஏ அப்படி சொல்லுவாங்க, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. அது வந்துட்டு இங்கே ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் அவங்க வந்து ரெசிடெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஏடபிள்யூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இசிபி, இபிஎஸ், எஸ்டி இந்த மாதிரி எதை எடுத்தீங்கனாலும் அதில் வந்து ஒரு சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் சொல்லியிருப்பாங்க, அதாவது 11 லைன் டியூரபிலிட்டி இந்த மாதிரி, இல்லைனா 99.99 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ப்ரெடிக்ட் கரெக்டாக இருக்கிறது வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு அவங்க வந்து ரிப்ளிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாமே அசூரன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இங்கே அசம்ஷன் தான் பண்ண முடியும், இங்கே ஆன்டோமில் வந்துட்டு நீங்கள் அசம்ஷன் தான் பண்ண முடியும், கண்டிப்பாக அந்தளவுக்கு வந்து உங்களால் கொடுக்க முடியாது. கம்பேர் டு ப்ரோ ப்ரொவைடர் உங்களால் அதை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும், அது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ப்ரெடிக்டடாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க, ப்ரோமில் மீட்டர்டாக ப்ரெடிக்டடாக இருக்கும் பார்க்குறாங்க. ஆனால் ஆன்ட்ரோமில் வந்து வேரியபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க, கண்டிப்பாக வந்துட்டு. ஏன்னா திடீர்னு எப்படி வேணாலும் சுச்சுவேஷன் மாறும், திடீர்னு ஒரு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, பவராக இருக்கட்டும் கூலிங்காக இருக்கட்டும். ஆனால் இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? அப்புறம் கடைசி வந்து பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங், மானிட்டரிங் வந்து ரியல் டைம் வந்து மானிட்டரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே மானிட்டரிங்லாம் ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏடபிள்யூஸ்லாம் யூஸ்ட்டு போகிறோம் அப்படின்னா டிஃபால்ட் மானிட்டரிங்லாம் ஃப்ரீயாக எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு கூட உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சிபி யூட்டிலைசேஷன் எல்லாமே டிஸ்க் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்துக்கலாம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது, ஆன்ட்ரோமில் நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வச்சு மானிட்டர் பண்ணுற மாதிரி, சரிங்களா? இதுதான் ஆன்ட்ரோம் பண்ண க்ளோட் பண்ண வித்தியாசம், சரிங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன பார்த்துருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்ட் பார்த்தோம், நார்மல் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்ட் எப்படி இருக்காதுன்னு பார்த்தோம். அதை ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டரில் அந்த சர்வரெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுற ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டரில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, இப்போ ஸ்கேலிங் ஸ்கேலர் எப்படி என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். தென் அதுக்கு சொல்யூஷனாக வந்துருக்கக்கூடிய க்ளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி அதை ப்ரொவைட் பண்ணுது, என்னென்னலாம் அதில் ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தோம். தென் அதோட நீட் அட்வான்டேஜ், அதாவது அட்வான்டேஜ்லாம் என்னென்னு பார்த்தோம். காஸ்ட் வைஸ், இம்ப்ளிமெண்டேஷன் டைம் வைஸ், எஸ்எல்ஏ வைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து பார்த்தோம், சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் க்ளோட் கம்ப்யூட்டிங் டிப்ளாய்மெண்ட் மாடல், அதாவது ப்ரைவேட் க்ளோட், பப்ளிக் க்ளோட், ஹைப்ரிட் க்ளோட் சொல்கிறாங்க இல்லையா, இந்த டிப்ளாய்மெண்ட் மாடல். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளாய்மெண்ட் அந்த சாஸ் பாஸ் இந்த மாதிரியானது அந்த பர்டிகுலர் மெயின் சர்வீஸ் மாடல் வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தடுத்த சின்ன சின்ன வீடியோவில் நம்ம அதை வந்து பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து கொடுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இல்லைன்னா நம்மளோட இமெயில் ஐடி tech4all247 அப்படி ஜிமெயில் இருக்கு, நம்ம அதோட இமெயில் வந்து நீங்கள் மெயில் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், சரிங்களா? தேங்க்யூ, நல்ல வீடியோ சொல்லிக்கலாம், நன்றி, வணக்கம்.